எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இன்டர்வியூ. பர்டிகுலராக என் லைஃப்பில் வந்து நான் பிரமித்து பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஆபவனர் சார். அவருடைய கம்பெனியில் நான் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட என்னை பற்றி ஷேர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய நான் வந்து கைரேகையும் வேறு வேறு. எல்லாருமே சினிமாவுக்குள்ளே எல்லாருக்கும் பேசிக் பார்த்தா நான் வந்து சினிமாவுக்கு வந்தேங்க, அசனேட்டாக இருந்தாங்க, ரூமில் இருந்தாங்க, பேச்சுலர் லைஃபாக இருந்தாங்க, கஷ்டப்பட்டேங்க, அதுக்கப்புறம் வந்து போராடினாங்க. இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். எல்லாருமே ஜெயித்தவங்களுடைய லைஃப்பில் எல்லா லைஃப்லேயும் இருக்கும், அதே மாதிரி தான் தோத்தவங்க லைஃப்லேயும் இருக்குது. தோத்தவங்க நான் சொல்லக்கூடாது, ஸ்டில்லாக வந்து ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கவங்களுடைய லைஃப்லேயும் அதுதான் இருக்குது. ஸோ ஆனால் எங்கே நம்மளுடைய பாயிண்ட், எந்த மொமெண்ட்டில் நம்ம வந்து எடுக்கிற முடிவு நம்ம மொத்த லைஃபே மாற்றுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த லைஃப் இங்கே வந்து முடிவுகள் தான் வந்து ஒருத்தனுடைய மொத்த லைஃப்பையே மாற்றும். அந்த முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப தீர்க்கமான முடிவுகளாக இருக்கும். எல்லார் லைஃப்லேயுமே ஒரு வாய்ப்பு நம்மளை கடந்து போயிருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவன் கிட்டியாக பிடிச்சிக்கிட்டவன் உசரத்தில் வந்து நிற்கும். தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். என்னுடைய லைஃப் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பழனி. பழனிக்கு பக்கத்தில் அம்பரமூண்டிங்கிற கிராமம். பழனியில் அண்ணாமலைங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். 1980 May 31 மதியம் 2 மணிக்கு. ஸோ அங்கேருந்து நான் நிறைய டைம் வந்து நான் என் லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது அண்ணாமலை ஹாஸ்பிட்டலேருந்து தான் திரும்பி பார்ப்பேன். அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வந்து என்னுடைய 41வது வயசில் நான் இங்கே நிற்கிறேன். என்னுடைய ஜர்னி எப்படி இருந்துச்சு, நான் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ சந்தோஷங்களை ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரி முடிவுகள் என் வாழ்க்கையை மாற்றிச்சு, என்னென்ன மாதிரி முடிவுகள் எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்துச்சு, இப்படி நிறைய யோசிப்பேன். ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் எதுவுமே கிடையாது. அப்படி பிறந்து எங்கள் அம்மா பேர் வந்து ஜெயமணி, அப்பா பேர் நல்லச்சாமி. ஸோ 2வது பையன் அண்ணன் கரிகாலர், 2வது நான், 3வது தம்பி, 4வது தங்கச்சி. ஸோ ஒரு சாதாரண ஒரு கூலி விவசாயி குடும்பத்தில் பிறந்த ஒரு கேரக்டர் தான் நான். ஸோ என்னுடைய ஸ்கூல் லைஃப் எல்லாமே அந்த அமரவுண்டிங்கிற கிராமம், 8th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். 9th 12th, அப்புறம் வந்து ஜேஆர்சின்னு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கொத்தையம், அங்கே அது பக்கத்துலேயே ஒரு 8 கிலோமீட்டர் சைக்கிளே ட்ராவல் ஆகி அங்கே போய் படிச்சுட்டு சைக்கிளே ரிட்டர்ன் வந்துடும், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். தென் பழனியில் வந்து 11th 12th. ஸோ 12th முடித்ததுக்கப்புறம் அந்த 11th 12th இந்த 16 வருஷம் என்னுடைய ட்ராவலில் சினிமா எனக்கு எங்கே உள்ளே விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய கிராமத்தில் பாவேந்தர் திரையரங்கம்னு ஒரு திரையரங்கம் இருந்துச்சு. ஸோ அந்த திரையரங்கத்துக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போயிடுவேன். ஏன்னா அப்பாவுடைய ஃப்ரெண்டு அந்த தேட்டர் வச்சுருந்தார் ராமுன்ட்டு, அந்த அங்கிள் வந்து ஃப்ரீயாகவே விட்டுருவார். ஒரு சினிமா நமக்கு வந்து அதிகமான ஒரு காதல் நிறையா உருவாச்சு. எல்லா படங்களும் இப்போ நம்ம வந்து நான் வந்து அஷ்னேட்டான உள்ளே வரும்போது 18 வயசு எனக்கு. 18 வயசில் நான் டிஸ்கஷனில் உட்காரும்போது யாரா இவன் பழைய படங்கள்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்துலேருந்து சீன் சொல்லுவேன், சட்டமின் கையிலேருந்து சீன் சொல்லுவேன். ஸோ பழைய படங்கள், அவ்வளோ படங்கள், ஏன்னா பழைய படங்கள் புதுப்படங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து எனக்கு பெரிய டிஸ்கஷனுக்கு வரும்போது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 11th 12th படிக்கும்போதும் சரி, பழனியில் எந்த படங்கள், அது பர்டிகுலராக விஜயகாந்த் சார் படங்கள் வந்து நம்மூர் சைடு பயங்கர கிரேஸ், 96 அந்த மாதிரி டயத்தில் எல்லாம், 95 96லாம் வந்து ரஜினி சார் கமல் சாரை விட அங்கே வந்து விஜயகாந்த் சாருக்கு தான் பெரிய ஓப்பனிங் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிராமம் பழனியில் வந்து வள்ளுவர் சினி வள்ளுவர் ரமேஷ் சந்தான கிருஷ்ணா இதில் எல்லா தேட்டர்லேயுமே வாரத்துக்கு ஒரு படம் போயிடும். அது கட்டடிச்சிட்டும் போவோம், அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டும் போவோம். ஸோ அந்த மாதிரி சினிமா உள்ளே விதைக்கப்பட்டுச்சு எனக்கு. சினிமா அப்படிங்கிறது ரத்தத்துக்குள்ளே ஊர்னு ஒரு விஷயம். அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பேசிக்காக வந்து பாலச்சந்திர சார் ரசிகர். எல்லாருமே வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ஜெமினி கணேசன் படம், இப்படி ஹீரோக்கள் படம் தேடி போகும்போது எங்கள் அப்பா அந்த காலத்திலே இயக்குநர்கள் படம் பார்த்தவர். ஸோ அந்த ஜீன் வந்து எனக்கு வந்து அது என்னை அறியாமலே உள்ளுக்குள்ள வந்திருக்குது. ஸோ அப்பா வந்து ஒவ்வொரு படங்களும் சொல்லும்போது எனக்கே வந்து இவ்வளோ தூரம் ரசித்து ஒரு படத்தை சொல்கிறாரு, அந்த கதையை வந்து வர்ணிக்கும்போது அந்த கதை சொல்கிற விதம் ஒரு பெரிய ஒரு கலை. அது எங்கள் அப்பா அப்படி நேரில் பார்த்த மாதிரி அந்த கலையை சொல்வார். இன்னொரு ஒவ்வொரு எல்லாருமே வந்து ஜெயலலிதா சரோஜா தேவின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா இல்லை இல்லை அவங்களாம் விட வைஜெயந்தி மாலா பெரிய அழகி அப்படின்னு சொல்லுவார்.
அப்புறம் தான் வைச்சேந்தி மாலாவை பார்த்தா உண்மைக்குமே வந்து அவங்க ஒரு பெரிய அழகி தான். ஒவ்வொருத்தவங்களுடைய ரசனை இருக்குதுங்களே, அந்த ரசனை நம்மளுடைய ஜீன்லேருந்து வர்றதான். ஸோ என்னை அறியாமலே அப்பாவுடைய ரசனை எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ படங்கள் பார்க்குற அந்த ஆர்வம் அதிகமாச்சு. அப்படி ஒரு பாயிண்ட்டில் சரி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி சரி 17 வயசு முடித்த உடனே நான் +2 முடித்த உடனே சென்னைக்கு வரேன். ஸோ சென்னைக்கு வந்தால் எனக்கு வந்து சென்னை வந்து எல்லாருக்கும் சென்னை பெரிய பிரமிப்பாக இருக்கும். சினிமாங்கிறது அதை விட பிரமிப்பு, சென்னைங்கிறது ஃபஸ்ட் பிரமிப்பு. ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பை கொடுக்கல. ஏன் அப்படின்னா என்னுடைய பாட்டி இங்கே இருந்தாங்க, என் பாட்டி என்னுடைய சித்தப்பா இங்கே இருந்தாங்க, எங்கள் அத்தை எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதனால் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சென்னைக்கு வந்துகிட்டே இருப்பேன், போயிட்டுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு சென்னைங்கிற பிரமிப்பு இல்லை. ஏன்னா வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், கிஷ்கிந்தா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ஹாலிடேஸ்க்கு போனேன். ஸோ அந்த பிரமிப்பு எனக்கு இல்லை. ஸோ அது ஒரு ஒரு வகையில் வந்து ஏன்னா சென்னைங்கிற பிரமிப்பு அது முடியுதுக்கே 3 வருஷம் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ சித்தப்பா இங்கே இருந்ததுனால வந்து சித்தப்பாவுடைய ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிக்கிட்டேன். சித்தப்பாவும் வந்து சினிமா துறையிலேருந்து இருந்தாங்க. அவங்க வந்து படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார், ராபர்ட் ராசியருடைய அசிஸ்டண்ட். அந்த படம் ஒரு படங்கள் வேலைகள் அப்படி நடக்கங்களை ரிலீஸ் ஆகாமல் நிறையா இருப்பான். ஸோ அப்படி ஒரு படத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி சித்தப்பா இருந்தார். அவருடைய ஆஃபீஸில் வந்து ஒரு 6 மாதம் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணேன், இங்கே இருந்தோம்னா நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சிடும், உதவி இயக்குனருக்கான தேடல் நமக்கு இங்கேருந்து போகிறது சரியாக வராது அப்படின்னு பேச்சுலர் லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு பேச்சுலராக 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து இங்கே நம்ம வந்து வன்னியர் ஸ்ட்ரீட்டு நம்ம டிரஸ்டுபுரம் பக்கத்தில் ஒரு பேச்சுலர் லைஃப் 1200 ரூபா ஸோ வாடகை, 2400 ரூபா அட்வான்ஸு, அவ்வளோதான். ஸோ 4 பேர் ஆளுக்கு 300 ரூபா இருந்தால் போதும். அந்த மாதிரி அப்படி தான் அஸ்னேட்டு தேட ஆரம்பித்தோம். அஸ்னேட் வாய்ப்பு தேட ஆரம்பிக்கும்போது நம்ம பேசிக்காக வாடகை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், நமக்கு வீட்டிலேருந்து பணம் கேட்க முடியாது, ஏன்னா வீட்டில் ரொம்ப வருமே. ஸோ அப்போ வந்து கல்யாண மண்டபங்களுக்கு வேலைக்கு போகிறது, அப்போலாம் வந்து பேச்சுலர் லைஃப்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, 125 ரூபா ஒரு நாளைக்கு, 2 நாள் அட்டன் பண்ணோம்னா 250 ரூபா. ஸோ மாதத்தில் எப்படி ஒரு 8 கல்யாணம் மண்டபம் கல்யாணத்துக்கு போகும். சென்னையில் இருக்கக்கூடிய 90% கல்யாண மண்டபத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு என் பூனெல்லாம் போட்டு வேலை செஞ்சுருக்கேன். சில கல்யாண மண்டபத்தில் பூனல் பிராமின்னாத்த ஒத்துக்குவாங்கம்பாங்க, பரவாயில்ல பூனல் போடு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளால மாதிரி பூனலை போட்டுலாம் போயிட்டு வேலை செஞ்சு அது கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. அப்போலாம் ரொம்ப லீனாக இருப்போம் பேர் பாடியோடு வேலை செய்யும்போது, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது. அப்படி ஒரு 3 வருட போராட்டத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு பிரசன்னகுமார் சார் டைலாக் ரைட்ரு, நான் வந்து எல்லார்ட்டையும் வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். சங்கர் சார்லேருந்து எஸ் ஏ சூர்யா சார் எல்லாருமே போய் பார்த்துட்டே இருந்தேன். அந்த காலகட்டத்தில் சூப்பர்ஸ் ஆஃபீஸு எல்லாமே இப்படி இருந்துகிட்ருக்கும்போது பிரசன்னகுமார் சாரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், எழில் சாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில். அப்போ வந்து என்ன தம்பி அப்படின்னாரு, சார் இப்படி வந்து அஸ்னைட்டாக ட்ரை பண்ணுறேன் சார், உங்கள்கிட்ட வாய்ப்பு கொடுங்க சார், நான் டைலாக் ரைட்ரு பண்ணார் சார், தெரியும் சார் உங்களை எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட வாய்ப்பு கொடுங்க சார். என்ன என்னுடைய அஸ்டன் ஒருத்தர் வந்து செல்வராஜ் ரைட்டர் செல்வராஜிட்ட வந்து சார்ட்ட வந்து அஸ்டண்டாக இருந்தார், சரி நம்ம ரைட்ருட்டு அஸ்டண்டாக இருந்து அப்படியே டைரக்டர்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ரூட்டை பிடிக்கலான்ட்டு நம்ம போயிட்டு அவர்கிட்ட போய் அந்த ஒரு என்னோட என் கையெழுத்து கொஞ்சம் அழகாக இருக்கும், சரி இப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே கையெழுத்து அழகாக இருக்குதுனே சரி ஓகே, நீ அப்போலாம் பேஜர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், ஸோ ஒன்று அடுத்த வாரம் இது பண்ணு, அடுத்த வாரம் கால் பண்ண, அடுத்த வாரம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு சொன்ன டைத்துக்கெல்லாம் கால் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ரொம்ப ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, ஒரு டைம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய அபுபிலஸ் ஹோட்டல் வந்துடு அப்படின்ட்டார், பூந்தமல்லி ஏவியஸில் இருக்க அபுபிலஸ் ஹோட்டல்ட்டு. நமக்கு கையில் காசு வேறு இல்லையா, சரி ஓகேன்ட்டு பஸ்ஸை பிடிச்சி போயிட்டேன். ரிட்டர்ன் வருது அப்புறம் பார்த்துக்கோம், போகிற அளவுக்கு காசு இருக்குது பூந்தமல்லி போயிட்டேன். எங்கள் பவர் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி, பூந்தமல்லி போயிட்டு அபுபேலஸ் ஹோட்டல் எங்கேங்கிறேன், பூந்தமல்லி ஹை ரோடு எங்கே இருக்குது, பூந்தமல்லி எங்கே இருக்குது, அது பூந்தமல்லி ஹை ரோடு தம்பி, இப்படியே போனேன்னா எக்மோர் பக்கத்தில் இருக்கு தம்பி நானுங்க. படம் கொய்யால அவர் இவ்வளோ அவர் சொன்ன டயத்துக்காரர் போனமேட்டு அங்கேருந்து நடந்தேன். கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடந்தே பூந்தமல்லி அபுபேலஸ் வந்து அங்கே பார்த்தேன். அங்கே பார்த்தா எப்பயுமே வந்து ஒரு டைம் சொல்வார், அந்த டயத்துக்கு நம்ம அவரை போய் பார்க்கணும். அப்புறம் அப்படி ஒரு 6 மாதம் சொன்ன டயத்துக்கு ஃபாலோ பண்ணேன். ஸோ பஞ்சுவாலிட்டி இருக்கார் அந்த பையன்ட்ட, அதை அவர் செக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் சபா சார் நந்தனத்தில் தங்கியிருந்தார். ஸோ அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே வர சொன்னார். அப்படி சபா சார்ட்ட வந்து என்னை அஸ்னேட்டாக சேர்த்து விட்டார். சான்பின் அலைகள் அப்படின்ட்டு ஜெயா டிவியில் ஒரு தொடர் வந்துச்சு. பேசிக்காக அம்மா கிறிஸ்டின், அப்பா இண்டு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பைபிள்லேருந்து ஒவ்வொரு குரலாக ஒவ்வொரு வாசகமாக எடுத்து, நீதி குரலாக எடுத்து
அந்த வந்து ஆஃப் அன் அவர் பண்ணுறது தான் கதை, 15 எபிசோடு. அந்த 15 எபிசோடுமே வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வந்து, ஏன்னா அது ஒவ்வொன்றுமே ஒரு பயங்கரமான ஒரு தத்துவம் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு 15 தத்துவம் தான் என் வாழ்க்கையில் முதல் முதல்ல நான் ஸ்னைட் அவுட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து ராம்நாத் செட்டி சார் வந்து டிஎஃப்டி, அவர் வந்து கேமரா, நம்ம அருள்தாஸ், நம்ம நடிகர் அருள்தாஸ், நம்ம நியானான கோபிநாத் தம்பி பிரபு, இவங்க எல்லாமே வந்து, இப்போ அண்ணாத்திர கண்ணதாசன் சார் அவர் செகண்ட் யூனிட் கேமரா. நான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகும்போது என்னுடைய கொலீக்ஸ் வந்து அர்ஜுன் சார்ட்டா ஸ்னைட் அவுட் பண்ணிட்டு இருந்தான், இன்னொரு பையன் வந்து மனோஜ்குமார் சார்ட்டை ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கிளாப் எப்படி அடிக்கிறதுன்ட்டு பயங்கரமாக மெமரி பண்ணி, ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு கிளாப்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சவுண்டு சொல்லுவாங்க, நம்ம சவுண்டு அனௌன்ஸ் பண்ணணும், அப்புறம் கேமரா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிளாப் அடிக்கணும். இப்படி நமக்கு அந்த நாலு விஷயத்தையும் அந்த டைமிங்கில் பண்ணுற ஒரு ஒரு மொமெண்ட் இருக்கிறதுக்குள்ள இதெல்லாம் இதெல்லாம் பயங்கரமாக மெமரி பண்ணிட்டு போனேன். போயிட்டு கிளாப் எடுத்துகிட்டு ரெடியே அப்படியே நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். நின்றுக்கும் போது ராம்நாத் செட்டி பார்த்தாரு, என்னடா ஓட்டினாரு சார் கிளாப் சார் அப்படின்னு, கிளாப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்க வெளியப்போ அப்படின்னாரு. புதுசாக இருந்துச்சு, என்னது முடிஞ்சா சார் அப்படின்னு. ஸோ டே டிவி சீரியலுக்குலாம் அப்படிலாம் கிடையாதுரா, சவுண்டே கிடையாதுரா, அவுட் போடான்ட்டார். ஸோ கிளாப் ஜஸ்ட் நீட் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டில் நோ சினிமா அப்படி தான் இருக்குது, டிஜிட்டல் ஆயிடுச்சு, இப்போ கிளாப் அடிக்கவே தேவையில்லை. ஸோ நீட்டிட்டு அவுட் எடுத்துட்டா போதும். ஸோ அது அந்த டயத்தில் வந்து எனக்கு, ஸோ அந்த 15 எபிசோடு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்படி என்னுடைய லைஃப் ட்ராவல் ஆச்சு. பட் இந்த நான் சபாசார்ட்டை சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3.5 வருடங்கள் பயங்கர டஃப்பு. நீங்கள் வந்து 3 வருஷமும் நீ வீட்டில் பதில் சொல்லணும், வீட்டில் காசு ஏற்கக்கூடாது, ஏதாவது பொய்ய சொல்லணும். 3 வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு இடமா தேடி ஜர்னி ஆகி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்கள் அவமானப்படணும். எல்லா வித அந்த பெயினையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்தோம். ஸோ ஓகே, ஒரு ஃபைனலாக சபாசார்ட்டை ஒர்க் பண்ணி, சபாசார்ட்டை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சபாசார் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆபோனர் சாருக்கு 2 பேர் ஒரு படம் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் நம்மளை சேர்த்துக்கல, ஐயோ அப்படியே இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் இதுலேயே. அப்புறம் வந்து ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி செகண்ட் ஷெட்யூல் போகும்போது கூப்பிட்டு போனாங்க. அப்பாடான்ற ஒரு சந்தோஷம், முதல் முதல்ல சினிமா ஒர்க் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நாசர் சார், குஸ்மு மேடம், செந்தில் சார், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அந்த சபா சார் வந்து அடுத்து புன்னைய புவியின் ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் என்னை கூப்பிட்டுக்கல. ஸோ இந்த மாதிரியான டைத்தில் இருக்கும்போது ஒரு புது டைரக்டர் வந்து மம்முட்டி சார் வச்சு ஒரு படம் பண்ணார், சத்தியமூர்த்தின்னு ஒரு படம். ஸோ அப்போ தான் சத்தியமூர்த்தி அந்த ப்ராஜெக்டில் போயிட்டு அதுவும் ஒரு 25-30 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படமும் கிட்டத்தட்ட அப்படியே நின்றுச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அஸ்னிட்டா வேலை செஞ்சோம்னாவே, ஏய் இவன் வேலை செஞ்சால் படம், கேசவிக்குமார் சாருக்கு ஒரு பேர் இருந்துச்சுங்களா, இவன் வேலை செஞ்சால் படம் ரிலீஸ் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பசங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. வேலை செஞ்ச 2 படத்தையும் வெளியே சொல்ல முடியாது, படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்களா, ஐயோ இப்படி இருக்குதுன்னு இப்படியே போய் 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 7 வருஷம் போயிடுச்சு. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து எழில் சார் வந்து தீபாவளின்னு ஒரு படம் ஆரம்பித்தார். ஸோ அந்த 7 வருஷத்தில் எழில் சாரோட 1.5 வருஷம் டிஸ்கஷன் ட்ராவல் பண்ணேன், நிறைய டிஸ்கஷன் ட்ராவல் பண்ணேன். யாருமே எழில் சாரே படம் பண்ணுறது இல்லையா, அவருக்கே படம் இல்லையா, அவர்கிட்ட எதுக்கு போயிட்டு இருக்க தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, வெயிட் பண்ணேன். ஸோ கரெக்டாக நல்ல கேஸ்டிங்கோட லிங்குசாமி சார் ப்ரொடக்ஷனில் அந்த படம் நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன், ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எகெயின் வெளியே வந்து படம் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1 இயர் எக்ஸாக்டாக 9 வருஷம் முடிஞ்சு 1 இயர் ட்ரை பண்ணேன், 10வது வருஷம் ப்ராஜெக்ட் ஃபைனல் பண்ணேன். ஸோ இந்த 10 இயர்ஸ் என்னுடைய ஜர்னியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளை தானாக இழுத்துட்டு போச்சு. பட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப வந்து பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். நான் இப்போ இங்கே சாமியாமடத்தில் தங்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன், பஸ்ஸு வரல அப்படின்னா ஓடுவேன், ஓடி அவர் வீட்டுக்கு கரெக்டாக 6:00 6:00 போகணுன்னு ஓடுவேன். ஒரு டைம் நான் 6:05 ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, அவர் கீழே கிராஸ் பண்ணி போகிறாரு, அவரை கிராஸ் பண்ணி ஓடிட்டுருக்கேன், ஏய் எங்கடா போடுறேன்னாரு, சார் உங்களை பார்க்கத்தான் சார், ஓகே இதுக்கு இல்லை சார் பஸ்ஸு மிஸ் ஆகிடுது, சரி அதுக்கேண்ட இவ்வளோ ஓடுற மெதுவாக வர வேண்டியதானே, 10 நிமிஷம் லேட்டானே என்ன பரவாயில்ல, இல்லை சார். ஸோ என்னுடைய நான் அடிக்கடி என்னுடைய உதவி இயக்குநர்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, கிரியேஷனுங்கிறது வந்து நான் நினைக்கிறது கிரியேஷனுங்கிறது கடவுள் கொடுக்கறது. அந்த மொமெண்ட்டு நம்ம லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, நம்ம வந்து ஒரு படங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வந்து மொமெண்ட்டில் நடக்காது. ஆனால் நீ பங்க்சுவாலிட்டியாக இருக்குது, ஒழுக்கமாக இருக்குது, உங்கள்கிட்ட உன்னால் முடியும். ஒரு சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் உன்னால் சாப்பிட முடியும். உன்னால் முடிஞ்ச விஷயத்த பேசிக்காக அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க லைஃப்பில், அதை நீ பண்ணு, மீதியெல்லாம் அதுவாக வரும். திறமைங்கிறது வரும்,
ஆனால் பேசிக்காக நம்மளால் முடிகிற விஷயத்தை விட்டு போட்டு முடியாத விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப மெனக்கிறது இருக்குல்ல. ஸோ அது வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் கடைப்பிடிச்ச விஷயங்கள் போய் சொல்ல மாட்டேன். அது அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவேன். அது வந்து காயப்படுத்தாத போய் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன், சம்பளம் வந்துருச்சு, சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது காயப்படுத்தாத போய். ஏன்னா நான் அந்த பொய் சொல்லலைன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் அந்த மாதிரியான ஒரு. ஸோ இந்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என் லைஃப்பில் முதல் படத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்களே, பெரிய டஃப்பான விஷயம். எது எனக்கு விஜய் மில்டன் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு, என்னடா இப்போ ஃபஸ்ட்டு படம் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா. ஆமாம் சார், ஏன்டா அவசரப்படுறோம், இன்னும் 2 படம் வேலை செய்ய வேண்டியதாண்டா அப்படின்னாரு. என் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்கிறார், எனக்கு பிடிக்க அவரை. அவர் டிஸ்கஷனுக்குலாம் போயிருக்கேன் நான் கோலிசோடா. ஒன்று அப்போ படம் ஸ்டார்ட் பண்ணலை, கோலிசோடா டிஸ்கஷனுக்கு நான் போயிட்டு வந்தேன். அவர் சொன்னார், ஒரு 2 படம் வேலை செஞ்சுட்டு பண்ண வேண்டியதுனால ஒரு படம் தான் வேலை செஞ்சேன் அப்படின்னார். பட் நம்ம பிளானிங்கிறது நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்ட்டு. சரி இல்லை சார், கொஞ்சம் பண்ணிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நான் எடிட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓகே, பேசிக்காக நமக்கு ஒன்று தெரியுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் முதல் படம் கமிட் பண்ணும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி. முதல் படம் லைஃப் வந்து நீங்கள் வந்து எல்லா லைஃப்லேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முதல் படம் வந்து சாதாரணமாக அது வந்து அந்த முதல் வெற்றி கிடச்சிடாது. அந்த முதல் வெற்றி வந்து என்னை வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு டைம் அந்த படத்துடைய ப்ராஜெக்ட் யார் பிடிச்சனு தெரியாது, ஸ்கிரிப்ட் பவுண்டட் பண்ணியாச்சு. நான் ஸ்க்ரீன் ப்ளே அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெகுலர் ஸ்க்ரீன் ப்ளேவை பிரேக் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ள விஷ்ணுவை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பீச்சுக்கு அனுப்பிச்சு, பீச்சில் 15 நாள் படுக்கணும், பீச் மண்ணில் படுக்கணும், கருப்பாகணும், ஃபுல்லாக உடம்பு மூஞ்சி ஃபுல்லாக ஆயில் போட்டு தாடி வளர் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் விட்டேன். ஸோ ஒரு அந்த 15 நாளில் ஸ்கின் டோன் கம்மியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தாடி வளர்ந்துச்சு. இந்த 7 பேரில் எது என் பையன்னு கேட்டார். பாடா ஜெயிச்சிட்டோம்டா நம்ம, ஒரு பையனும் அவருக்கு அடையாளம் தெரியல. ஸோ நம்ம மாரிமுத்து கதாபாத்திரமாக மாற்றிட்டோம் நம்ம அப்படின்ட்டு அங்கே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஹாப்பி வந்துச்சு. போஸ்ட் ஒட்டணும், போஸ்ட் ஒட்டணுன்னு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அந்த வெண்ணிலா கபடிகளோட டிசைன், பொண்ணு ஹீரோயி, அந்த பொண்ணு தனுஷோட ஒரு படம் நடிச்சுட்டு ஆடி மோனி அந்த அது தனுஷோட சாங்லாம் இருக்கும். அப்படி நடிச்சுட்டு இங்கே வரும்போது ஒரு புது பையன், புது டைரக்டரு, கபடி போடங்கிறானுங்க, என்ன பண்ண போகிறானுன்னு ஒரு பயம். ஒரு 6-7 நாள் நடித்ததுக்கப்புறம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு.